enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன், இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு அளவிட முடியாத வாய்ப்புகளையும் வரங்களையும் இடையராது வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன், இடையராது வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் தரும் வாய்ப்புகளை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறேன், எங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றேன். பல நேரங்களிலே எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டு விடுகிறோம், கிடைக்கின்ற வாய்ப்பை இருக பற்றிக்கொண்டு நாங்கள் உழைத்தால் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியும். அவ்வாறு முயற்சி எடுக்காமல் வாய்ப்பை தட்டி கழித்து விட்டு வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து பின்னடைவு செய்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் துடிப்புடன் இருந்து கிடைக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வரம் தாரும். உயிரின் நூற்றே
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். வாய்ப்பை நழுவ விடுகிறவர்கள் வாழ்க்கையில் பின்னடைகிறார்கள். முன்னேற்றம் என்பதே அவர்களால் அடைய முடியாததாகிவிடுகிறது. அழகாக ஆங்கில கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசர் என்ற நாடகத்தில் கூறுகிறார், தேர் ஈஸ் எ டைட் இன் த அஃபர்ஸ் ஆஃப் மென் which taken at the flood leads on to fortune. If missed, is bound to lead to miseries. If taken the flood leads on to fortune. If omitted, leads on to misery. மனிதருக்கு பலவிதமான வாய்ப்புகளை கடவுள் தருகிறார். யாருமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, கடவுள் என்னை மிக
ஏழையாக திறமை இல்லாதவனாக வாய்ப்பு இல்லாதவனாக ஒன்றுமே இல்லாதவனாக கடவுள் படைத்து விட்டார் என்று யாருமே குறை சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் அவ்வப்பொழுது பயன்படுத்தி கொள்வது கிடையாது, ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழித்து விடுகிறோம். நாம் சோம்பேறிகளாக இருக்கிறோம். கடவுள் எல்லாருக்குமே வரங்களையும் வாய்ப்புகளையும் திறமைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த திறமையை பயன்படுத்துகிறவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி. வாய்ப்புகளை கடவுள் தருகிறார், அதை பற்றி கொண்டு அவைகளை பயன்படுத்துகிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இல்லையென்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தேக்கம் அல்லது பின்னடைவு இருக்கிறது. இதைதான் அழகாக இந்த ஆங்கில கவிஞர் சொல்லுகிறார், There is a tide in the affairs of men. வாழ்க்கையில் வாழ்க்கை வெள்ளோட்டத்தில் சில உயர்வுகள் இருக்கின்றது, அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வோம், அதை விட்டுவிட்டால் வீழ்வோம். துன்பம் துயரம்தான் நம் வாழ்க்கையில் வரும் என்பதை இங்கே அவர் உணர்த்துகிறார். இது இஸ்ராயல் வாழ்க்கையில் 100க்கு 100 பொருத்தம். இஸ்ராயல் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை சுற்றி வாழ்ந்த அண்டை நாட்டவர்களை விட பல மடங்கு இவர்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அறிவிலோ ஞானத்திலோ பலத்திலோ எண்ணிக்கையிலோ எல்லாவற்றிலுமே அவர்கள் மற்றவர்களை விட தாழ்ந்தவர்களாக இருந்தார். ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் பொழிந்தார். அதை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை. எந்த போராட்டமின்றி இரத்தமின்றி கத்தியின்றி அந்த பாலும் தேனும் பொழியும் பாலஸ்தீன் நாட்டை இவர்களுக்கு சொந்தமாக்கினார். ஒரு வீரர் கூட மரணமடையவில்லை. பேழையை தூக்கி கொண்டு எக்காலம் ஊதிக்கொண்டு சமாரிய நகரத்தை சுற்றி கடவுள் புகழை பாடிக்கொண்டு வந்தார்கள். அவ்வளவுதான், அந்த உயரமான உறுதியான மதில் சுவர்கள் கீழே விழுந்தன. எனவே இவர்களுடைய முயற்சி அதிகம் இல்லை. அதை போலவே இவர்களை விட அதிகமான படை பலம் உள்ள ஃபாரவோன் மன்னனிடமிருந்து இவர்கள் விடுதலை பெற முடியவில்லை. கடவுள் குறுக்கிட்டதால், அந்த கடவுள் வல்லமையால் அவர்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று வந்தார்கள். இவர்களை துரத்தி கொண்டு ஃபாரவோன் மன்னனுடைய படை குதிரை படை வீரர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். பின்னால் படை, முன்னால் கடல் போன்ற ஆறு. அந்த நேரத்தில் இங்கேதான் நாம் மடிந்து ஒழியப் போகிறோம் என்று பயப்படுகிறார்கள். அஞ்சாதீர்கள், கடவுள் இன்று உங்களுக்காக போராடுவார். கடவுள் போராடுவார், நீங்கள் அல்ல, கடவுள் போராடுவார் என்று மோசே சொல்லுகிறார். அப்படியே கடல் மீது கோலை நீட்ட கடல் ரெண்டாக பிரிகிறது. இவர்கள் அதை கடந்து வருகிறார்கள். அடுத்தது படையினர் அந்த கடல் நடுவிலே வந்திருக்கின்ற வேளையில் கோலை மீண்டும் அந்த நீரின் மீது நீட்ட அந்த நீரானது ஒன்றாக சேர்ந்து அந்த வீரர்களை கொன்றுவிடுகிறது. இதையெல்லாம் அவர்கள் நன்கு பார்த்தார்கள், உணரவில்லை. கடவுள் கொடுத்த வரங்கள், வாய்ப்புகள், அழைப்பு எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகி விடுகிறது. இவருடைய வழி நடத்த நல்ல தலைவர்கள், இவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்ட
நல்ல இறைவாக்குகள், அதை வழங்க இறைவாக்கினர்கள். இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்த சட்ட நுணுக்கங்களும் இறைவாக்குகளும் எந்த இனத்தவரிடமும் இல்லை. ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து இவ்வளவு வளங்களை செல்வங்களை வாரி வழங்கினார். மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேல் இனம் வளர்ந்திருந்தது. சாலமோன் அரசருடைய ஞானத்தை கேட்க வெளிநாட்டிலிருந்து தென்னாட்டு அரசி வந்தாள். அப்படி ஞானம் மிகுந்த அரசர்கள் ஆட்சி செய்யப்பட்ட இந்த மக்கள் எவ்வளவோ ஞானத்தில் இறை அறிவில் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய கண்களும் உள்ளங்களும் மூடிக்கொண்டன. கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ஏற்கவில்லை, நம்பவில்லை. மெஸ்ஸையா வருவார் என்று காலம் காலமாக அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஒவ்வொரு இறை வாக்கினரும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். உங்களை மீட்பதற்காக மீட்பர் வர இருக்கிறார் என்று உணர்த்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எடுபடவில்லை. மெஸ்ஸையா வந்தார். மெஸ்ஸையா அவர்களுடைய ஊர்களில வீதிகளில நடமாடினார். அவர்கள் அந்த மெஸ்ஸையாவின் குரலுக்கு செவிமடுக்கவில்லை. கடைசியில் அவர் செய்யாத புதுமைகள் இல்லை. நற்செய்தியில் ஒரு சில புதுமைகளை மட்டும்தான் எழுதியிருக்கிறார்கள். அன்று முழுவதும் எத்தனையோ பேரை குணப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆக இயேசு குணப்படுத்தியவர்களுடைய எண்ணிக்கைக்கு அளவில்லை. அவருடைய அற்புத வல்லமையால் சுகம் பெற்றார்கள். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டார்களா, மனம் மாறினார்களா? இல்லை. 3 ஆண்டுகளாக ஊர் ஊராக சுற்றி திரிந்து போதித்தார். எருசலேம் பாலஸ்தீன் நாடு 120 கிலோமீட்டர் தூரம். அதிகமாக எடுத்துக்கொண்டால் அகலம் 35 கிலோமீட்டர், இன்னும் குறுகலான இடத்துல ஒரு 15 கிலோமீட்டர். இவ்வளவு தான் அகலம், 120 கிலோமீட்டர் தூரம். இந்த ஒரு சிறிய துண்டு போல இருக்கக்கூடிய நாட்டில் எத்தனை முறை இயேசு நடமாடி இருக்கிறார், எத்தனை முறை பேசி இருக்கிறார், ஏறக்குறை எல்லா மக்களையும் சந்தித்திருக்கிறார். ஆனால் அவருடைய சொற்களை, அவருடைய நற்செய்தியை அவர்கள் ஏற்கவில்லை. அதனால் ஆண்டவர் இதோ தனது மன்னக வாழ்வு முடிய போகிறது, 3 ஆண்டு இந்த பொது பணி நிறைவடைய போகிறது, வானகத்தந்தை குறித்த நேரம் வந்துவிட்டது, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆகவே இறுதியாக எருசலேமுக்கு இயேசு வருகிறார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் மிகவும் வேதனை அடைகிறார். வேதனை, கண்ணீர், அவரை அறியாமலேயே கண்ணீர் சிந்துகிறார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை, ஓ எருசலேம் நகரே, நீ அறிந்திருக்க கூடாதா? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? இதோ அமைதியை ஏற்படுத்துவதற்காக மெஸ்ஸையா வருகின்றார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா? என்ன வழி? அமைதிக்குரிய வழி என்ன? எருசலேம் அரசர் அண்டை நாட்டை எதிர்த்து படையெடுத்துவிட்டு அவர் எருசலேம் வெற்றி பெற்று எருசலேமுக்கு வருகின்ற போது மக்கள் அந்த எருசலேம் நகர் வாயிலிலே கூடி நின்று அமைதியின் அரசர் உள்ளே வருகிறார், ஓசான்னா ஓசான்னா என்று பாடி அந்த மன்னனை வரவேற்பார்கள். இதோ இயேசு இப்பொழுது எருசலேம் நோக்கி வருகிறார். இவர் பகைவர்களை
மனிதர்களை அண்டை நாட்டவரை அழிக்கவில்லை. இந்த மக்களுடைய ஆன்ம உயிரை பறித்த சாத்தானை தீமையை பேயை அழிக்க வருகிறார். தனது கல்வாரி மரணத்தின் வழியாக இவர்களுக்கு முழுமையான விடுதலையை அளிக்க வருகிறார். இதுதான் சமாதானத்திற்கான வழி. நீங்கள் சாத்தானோடு கொண்டிருக்கிற உறவை முறித்துவிட்டு கடவுளோடு உறவை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியை காண்பீர்கள். நீங்கள் நிச்சயமாய் மகிழ்ச்சியான வாழ்வை, விடுதலையான வாழ்வை சுவைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதோ அமைதிக்கான வழியை நீ இப்பொழுதாவது அறியக்கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நீ அமைதி வழியிலே நடக்க விரும்பினாலும் உனக்கு அமைதியின் பாதை தெரியாது. ஏனென்றால் காலம் கடந்து விட்டது. அமைதிக்கான வழி உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கட்டம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நகரத்தை பார்த்து கடவுள் அழுகிறார். அந்த நகரத்தில் உள்ள மக்களை பார்த்து கடவுள் அழுகிறார். உலகத்திலேயே கிறிஸ்துவ மதத்தின் நடுநாயகமாக விளங்கியது எருசலேம் நகரம், புனித நகரம், ஹோலி சிட்டி என்று அழைக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்த்து, அந்த ஹோலி சிட்டியில் வாழ்ந்த மக்களை பார்த்து இயேசு அழுகிறார். இயேசு மூன்று முறை அழுததாக விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் ஒரு முறை கூட இயேசு சிரித்தார் என்பது குறிப்பிடப்படவில்லை. இயேசுவும் உண்மையில் சிரிக்க தெரிந்தவர், சிரிக்க வைத்தவர். ஆனால் இயேசு அழுகிறார். லாசர் இறந்தபோது அவர் அழுதார். நாயீம் பட்டணத்து விதவையின் மகன் இறந்து அவனை பாடையில் வைத்து எடுத்து கொண்டு போகும்போது அவருக்கே கண்ணீர் வந்தது. இப்பொழுது இறுதியாக இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். ஏன் அழுதார்? மரணம். இரண்டு நிகழ்ச்சியில் உடலின் உயிர் பிரிந்ததை நினைத்து அழுதார். இங்கே எருசலேமில் ஆன்ம உயிர் பிரிந்து சடலங்களாக அந்த புனித நகரத்தில் நடமாடிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து அழுகிறார். ஆம், நம்மையும் பார்த்து ஆண்டவர் அழுகிறாரா, சிரிக்கிறாரா? நிச்சயமாய் நம்மையும் பார்த்து ஆண்டவர் அழுகிறார். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி ஆன்ம உயிரின்றி இருக்கிறீர்கள், உங்களுடைய நகரமும் நகரத்தின் உள்ள எல்லா ஆலயமும் மாளிகைகளும் வீடுகளும் இடிந்து தரைமட்டமாக்கப்படும். நிம்மதியாக இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு கிடைத்த வரத்தை வாய்ப்பை இழந்து விட்டீர்களே, இப்பொழுது எல்லாமே அழியப் போகிறது என்று ஏற்று சொல்லுகிறார். ஒரு காலம் வரும், உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன் இடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். ஆம், இயேசு மரித்த பிறகு ஏறக்குறைய 35 இயேசு மரணமடைந்தார். 70வது ஆண்டில் எருசலேம் நகரானது பாபிலோனிய மன்னனால் படையெடுத்து தகர்க்கப்பட்டது. வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன. இயேசு சொன்ன இறை வாக்கு நிறைவேறுகிறது. அன்பாண்டவர்களே, ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இயேசுவே எங்கள் மீட்பரே, எங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், சமய வாழ்க்கையில் நீர் எவ்வளவோ
வரங்களை தருகிறீர். நாங்கள் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் ஒதுங்கி கொள்ளுகிறோம், விலக்கிவிட்டு உதறி தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதியின் அமைதிக்கான பாதையை நீ கண்டுகொள்ளக்கூடாதா என்று என்னை பார்த்து கேட்கிறீர். ஆம், காலம் கடந்து விட்டால் அந்த அமைதிக்கான பாதை உன் கண்களுக்கு தெரியாது. உன்னை சுற்றிலும் பாவம், பாவ ஆசைகள், சாத்தானின் சக்தி உன்னை சூழ்ந்திருந்தால் அமைதிக்கான பாதை உனக்கு தெரியாது. ஆண்டவரே, அவ்வாறு என்னை சுற்றிலும் என் கண்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு பாவமும் சாத்தானின் சக்தியும் என்னை சூழ்ந்து என்னை உம்மிடமிருந்து பிரித்து விடாதவாறு எனக்கு உண்மையின் பாதையை, நீதியின் பாதையை எனக்கு காட்டும் ஆண்டவரே. இதோ நேரம் இருக்கின்ற போதே, காலம் முடிவடைவதற்குள்ளாகவே நான் அமைதியோடு உம்மிடம் தஞ்சமடைய அருள் தாரும். ஆமென். பெரியவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுகே. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆணவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை,
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக அனைவரும் சிறிது நேரம் அமரவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆண்டின் பொது காலம் 33ஆவது வாரத்தில் வரும் வியாழக்கிழமையில் இருக்கிறோம். இன்று புனித ஃபெலிக்ஸ் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் ஒரு கடும் தவ முனிவர். சின்ன வயதிலேயே 10-12 வயதிலேயே காட்டுக்கு சென்று தவ வாழ்வு வாழ்ந்தவர். இவருடைய மிக முக்கியமான பணி அடிமைகளை மீட்பதற்காக ஜான் மாத்தா என்பவர் ஒரு புதிய சபையை ஏற்படுத்தினார். அதில் இவர் ஒரு வைர தூணாக இருந்து அடிமைகளை மீட்க அரும்பாடுபட்டார். முகமதியர்கள் கிறிஸ்துவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அவ்வாறு ஆயிரக்கணக்கான அடிமைகளை விடுவிப்பதற்கு இவர் அந்த ஜான் மாத்தா என்பவரோடு சேர்ந்து ஒரு புதிய சபையை உருவாக்கி அதற்காக அவர்கள் உழைத்தார்கள். அவர் சொல்லுவார், மகமதியர்களுக்கு அடிமையாய் இருந்தாலும் பரவாயில்லை, சாத்தானுக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. அடிக்கடி அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். அதனால் மனிதனுக்கு மனிதன் அடிமையாய் இருந்தாலும் பரவாயில்லை, அலகைக்கு மனிதன் அடிமையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இரண்டு விதமான அடிமைத்தனத்தையும் நீக்க அறிந்து விடுவிக்க போராடினவர். எனவே எந்த வகையிலும் நாம் நம்மை அலகைக்கோ தீய சக்திகளுக்கோ அடிமையாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி நம்மை அடிமையாக்க தீய சக்திகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்போம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காக குடும்பத்தினர் நலனுக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்கான திருமதி ஜெயமரியா திருமதி பசில் மேரி கோரி திருமதி ஆரிக்கு மேரி திருமதி மரி செல்வி திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலுக்காக குடும்ப நலனுக்காக சான் ஜாக் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக சாயம் மதக்கன்றியாக திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்மலை பாட்டிக்காக திருமதி தாசு கஸ்தூரிபா ஆன்மலை பாட்டிக்காக சேஞ்சு கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக திரு குழந்தைசாமி திருமதி பேபி கிளாரா திரு ஜோசப் திருமதி ஜூலி ஜோசப் திரு ஆல்பர்ட் விக்டர் திருமதி ஸ்டெல்லா விக்டர் மற்றும் குடும்பத்தில் மரணமடைந்த ஆன்மாக்களுக்காக திருமதி சாந்தில வியாகலமரி திருதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி கோவிந்தசாமி மங்களத்தம்மாள் நவநீதம்மாள் மற்றும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருமதி மரி கிளேர் ஆன்ம இளைப்பாட்டிக்காக உபயம் செய்யப்படுகிறது என்று ஆம்பூர் கூடலூர் ஐதரலி சந்தா சாஹிப் காஜி வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். மைக்கேல் ஆண்டனி சாந்தி இவர்களுடைய திருமண நிறைவு ஆண்டு பங்குராஸ் லூர்து மரி
உடல் நலனுக்காக ஜெரோம் பழனூர் தேர்வு நலமில் எழுத வேண்டி பிரான்சிஸ் சாமி கண்ணு புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பழி ஒப்பு கொடுக்கிறோம். மரி லில்லி மார்ஷியல் இறந்த முதலாம் ஆண்டு, மரி லூயிஸ் அந்தோனிசாமி, லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள், சிஸ்டர் மரி அந்துவானத், லூயிஸ் சேவியர் இறந்த மூன்றாம் ஆண்டு. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, எல்லா வகையான அடிமைத்தனங்களிலிருந்தும் எங்களை மீட்டு ஒன்று சேர்த்திருக்கிறீர். உமக்கு இடையராது பணிபுரிவதே எங்களுடைய நிலையான நிறைவான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை கண்டடையுமாறு உள்ளார்ந்த அன்புடன் இத்திருப்பணியில் நாங்கள் பங்கேற்க அருள் கூறும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்த வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரைகள் பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வல்லமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கேட்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள்.
இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக, சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி பாடுங்கள் ஆண்டவருக்கு, புதியது பாடல் பாடுங்கள். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக, மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார், தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி பாடுங்கள் ஆண்டவருக்கு, புதியது பாடல் பாடுங்கள். ஆண்டவர் அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாளாக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி பாடுங்கள் ஆண்டவருக்கு, புதியது பாடல் பாடுங்கள். கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனிதர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமே தெரு பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உழைத்து பெற்றுக்கொண்ட பொருட்கள் சிலவற்றை ஓம் திருமோன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் மேன்மையை அறிந்துள்ள நீர் இவற்றை ஏற்று நாங்கள் பற்றுறுதியுடன் தொடர்ந்து உழைக்கின்ற வரத்தையும் அதன் பயனாக நிறைவான மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமா நீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் எடுப்பவர்கள், நன்றி பழி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துக்கள் நிறைவேற பழி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருதிய ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியின் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஃபெலிக்ஸ் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இ
இதோ இறைவனின் செம்மறி. அமைதிக்கான வழியை நாம் இப்பொழுதே கண்டுகொள்ள அழைக்கின்றார். நம்மை பார்த்து இவர் அழக்கூடாது. நம்மை பார்த்து அழைக்கின்றவர் குரலை கேட்டு மனம் மாற இந்த விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா குணமடையும். வாணக அப்பமே வர வேண்டும், இவையக உணவே வர வேண்டும், உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வாணக அப்பமே வர வேண்டும், இவையக உணவே வர வேண்டும், விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். உள்ளத்தில் உனக்கு கோவில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். உள்ளத்தில் உனக்கு கோவில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். அன்பென்னும் விளக்கு ஏற்றி வைத்தேன், அன்பென்னும் விளக்கு ஏற்றி வைத்தேன், அதில் வாழ்ந்திட மன்னவா வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வாணக அப்பமே வர வேண்டும், இவையக உணவே வர வேண்டும், விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்த தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்த தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவின் பாலமாக, தந்தையின் உறவின் பாலமாக, எந்த சொந்தமாய் சுதன்னி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வாணக அப்பமே வர வேண்டும், இவையக உணவே வர வேண்டும், விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். என் பேச்சில் பொய் இல்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் பெண் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக.
அன்பே உருவான இறைவா, உம் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவுமக்கு நன்றி. சின்னப்பு நானல்லவோ தேவனே, நான் சொல்லவோ என்னை பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்னப்பு நானல்லவோ தேவனே, நான் சொல்லவோ என்னை பாதத்திலே என்னவோ. ஐயாவும் தோழலிலே ஆடிடும் மாலையிலே, ஐயாவும் தோழலிலே ஆடிடும் மாலையிலே மெய்யாயோ